வணக்கம். நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது செண்டு ஆழ்கூறுகள் தரப்படும் x1, y1, x2, y2 என ரெண்டு ஆழ்கூறுகள் தரப்படும் இடத்து இந்த ஆழ்கூறுகளினூடாக போகும் வரைவினது சமன்பாடு எழுத போறோம். முதல்ல x1, y1, x2, y2 என்ற ஆழ்கூறுகளாக போற வரைவிட படித்திறன் கண்ட இந்த கண்ட படித்திறனை வச்சுக்கொண்டு நாங்க டிரெக்டா சமன்பாடு எழுதலாம். அதை எப்படின்னு பார்ப்போம். செல்லும் வரைவினது படித்திறனை கண்டு அதன் மூலம் சமன்பாட்டை கண்டு உங்களுக்கு வெளியிட்டது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். படித்திறனை கண்ட சமன்பாடு என்ன? y1 minus y2 over x1 minus x2. y1 நீங்க என்ன இவரை செலக்ட் பண்ணுவோம், இல்லாட்டி பெரிய நம்பரையும் செலக்ட் பண்ணுவோம். கழிச்சாலும் உங்களுக்கு மைனஸ் வராது, பெரிய நம்பரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அவர் இவரை ஃபர்ஸ்ட் ஆகும், இவரை செகண்ட் ஆகும் செலக்ட் பண்ணுவோம். 15 போகணும், 15 minus 7 = 3 minus 1. 15 கழிக்கணும், அப்புறம் 3 1 கழிக்கணும். 15 போனால் 8, 3 1 போனால் 2, ஆகவே 4. m = 4. y = mx + c ல கொண்டு போய் m-க்கு பதிலாக 4 போடுவோம். 4x + c y. இனி எங்களுக்கு சியை காணும். சியை காண்றது எப்படி? ஏதாவது ஒரு வையும் ஏதாவது ஒரு எக்ஸும் தெரியுமா இருந்தால் நாங்க சியை காணலாம். உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, நீங்க சாம்பாடு தந்திருக்கு, ஆள்குறு தந்திருக்கு. அதை இந்த இவரை கொண்டு வந்து இதுல போடும் பிரதிட்டு பார்ப்போம். வைக்கு பதிலாக எத்தனை போடணும்? 7 போடணும். 7 = 4 × 1 + c. அவை 4 × 1 = 4 + c = 7. இங்க 4 கூட்டுப்படுத்திங்க, நான் கழி போடணும். அவை c = 7 - 4 = 3 வரும். அவை y = சமன்பாடு என்ன? இந்த சமன்பாட்டை கொண்டு வந்து சிக்கு பதிலாக 3 போட்டோம்னா சரி, 4x + 3 வரும். ஸோ இது அவ்வளோ கஷ்டமானது இல்லை. டிரெக்டாக அங்கே செய்யறோம், படித்திறன் காண்றோம். இதற்கு எங்களுக்கு தெரியும் படித்திறனை காண்றோம். படித்திறனை கண்டா பிறகு ஏதாவது ஒரு ஆழ்கூரை வச்சுக்கொண்டு இதுல இந்த ஆழ்கூரை யூஸ் பண்ணலாம், அல்லது மற்ற ஆழ்கூரை யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஏதாவது ஒரு ஆழ்கூரை யூஸ் பண்ணி அங்க சமன்பாடு காணலாம். சிய கண்டால் சமன்பாடு காணலாம். இன்னும் ரெண்டு கேள்வி செய்வோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு இந்த மெதட் ஃபுல்லா விளங்கிடும். இதுல நீங்க எங்க பிளவிடக்கூடாதுன்னா மைனஸும் பிளஸும் போடுறதுல பிளவிடக்கூடாது. ஓகே, 1, 7, 2, 10 ரூபாக போகும் வரைவினது சமன்பாடை காண்பன்னு கேட்டு நீங்க ஒரு செஞ்சு பாருங்க, பேப்பர் எடுத்து செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. நீங்க செஞ்ச விடையும் நாம் செய்யற மெதட்டும் சரியாண்டு ஒரு செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நாங்க விடைய பார்ப்போம். எம் சமன் என்னங்களை தெரியும், y1 - y2 over x1 - x2 வரும். அது எம்முக்கு பதிலாக என்ன வரும்? இங்க 10 இவரை கழிப்பு, இவர்ல இருந்து இவரை கழிப்போம். என்ன இவர் பெரிய நம்பர் இல்லோ, பெரிய நம்பர்ல சின்ன நம்பரை கழிச்சோம்னா எங்களுக்கு மைனஸ் பிளஸ் பிரச்சனை வராது. அது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன கழிப்போம். 10 - 7 இங்கிலேருந்து இதை கிடைச்சிங்கன்னா எக்ஸ் கழிக்கும் போது இதுல இருந்தா இவரை கிடைக்கும். 10 - கிடைக்கும். 10 - 7 போனா எத்தனை? 3. 10 - 1 போனா 1. அவள் m7 எவ்வளவு? 3. சரியா? இனி m7 3 கொண்டு வந்து y = mx + c கொண்டு வந்து பிரதிபலிக்க, mx + c. m-க்கு பதிலாக எவ்வளவு போடணும்? 3x + c போட்டீங்கன்னா y. இனி ஏதாவது ஒரு ஆள் ஒரு இவர் அல்லது இவரை கொண்டு வந்து இதை பிரதிடுவீங்க. வைக்கு பதிலாக எத்தனை போடணும்? 7 - 3 × 1 + c. 3 × 1 எவ்வளவு? 3 - 7 + c. 3 இங்கே கொண்டு வந்தால் கழிவுடன் c = 7 - 3. உடங்கும் நினைக்கிறேன், நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சரியா? இவர் எங்கே கொண்டு வந்தீங்கன்னா கழிவடம் 7 - 3 = 4 வரும். அப்படி c = 4 வருது. c = 4 கொண்டு வந்து இதில் பிரதிப்பீங்க இருந்தால் ஓகே, y = 3x + 4. சரியா? இந்த கேள்வியும் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்காது. வேணும்னா இப்ப இதுல கொண்டு வந்து இந்த கடைசி சாம்பாட்டை கொண்டு வந்து அடுத்த ஆள் கூட கொண்டு வந்து பிரதிக்கிட்டு பாருங்க, LHS RHS சரியா வருது. அவங்க அதையும் செஞ்சு காட்டுறேன். இந்த சாம்பாட்டு RHS எடுப்போம். RHS னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தீங்கன்னா என்ன? 3x + 4. 3x + 4 இதுல கொண்டு வந்து போட்டீங்கன்னா எக்ஸ் எவ்வளவு? 2. அவை 3 × 2
plus 4 3 into 2 எவ்வளவு 6 plus 4 7 10 7 எவ்வளவு அவர்தான் y அவர்தான் y அவர்தான் LHS left hand side ஆகவே நாங்க செஞ்ச சமன்பாடு சரியானது சோ இதுல நீங்க வரணும்னா இன்னும் கேள்விகளை செஞ்சு பாருங்க மேடம் புக்லயே இருக்கலாம் அடி பேர் அது புக்ஸ்ல கேள்விகள் இருக்கு சோ அந்த கேள்விகளை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த இது ஈஸியா இருந்திருக்கும் சோ இந்த வீடியோட Y7 mx+c என்ற வரைவு முடியுது சோ அடுத்து நாம பார்க்க போறது Y7 ax2 என்ற வடிவில இருக்கிற வரைவு இது ஒரு பரவளைவா இருக்க போது சோ இந்த வரைவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி m7 y1 - y2 / x1 - x2 ரெண்டு ஆல்புரு தரப்பட்டிருந்தால் அப்படி m காண்றது ஒரு வெட்டு துண்டும் ஒரு ஆல்புரு தரப்பட்டிருந்தால் அப்படி சமன்பாடு காண்றது இப்படியான விஷயங்கள் வெட்டு துண்டுண்டா என்ன போன வீடியோஸ்ல நாங்க அதெல்லாம் நல்லா டீப்பாவே பார்த்துட்டோம் சோ அந்த வீடியோஸை நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா இருந்தா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த வீடியோ நாளைக்கு வர வீடியோல Y7 AX2 என்ற வரைவை நாங்க பார்ப்போம் நன்றி அடுத்த வீடியோல சந்திப்போம்